Hello viewers, I'm Maitli. In 11th Maths Differential Calculus Differentiability le, Exercise 10.4 oda 13th sum in the video la paaka porom. Question paarenga. X is equal to a cos cube theta cos cube t, y is equal to a sin cube t nu kuduthirukanga. Namma kandupidikka porudhu dy by dx. Ana idu vandu to find. Inga pathinga namma x in k in with respect to t dhaan poda mudiyum. Ena t dhaan inga variable a irukku. அப்போ நம்ம இல்லை என்ன பண்ண முடியும்னா dx by dt தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ dx by dtன்றது இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்றது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். 3 வந்து முன்னாடி வந்துடும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் கியூப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி 3 முன்னாடி வந்துடும். ஸோ 3 காஸ் ஸ்கொயர் டீன் ஆகிடும். இப்போ இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் காஸ்டிக்கும் மறுபடியும் பண்ணணும். காஸ்டிக் பண்ணால் இன்டு மைனஸ் சைன் டீன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 3a காஸ் ஸ்கொயர் டி சைன் டீன் இருக்கு. அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ ஒய்க்கும் அதே மாதிரி போட்டுடலாம். பாருங்கள் dy பை டிடி ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா a அதே மாதிரி தான் 3 முன்னாடி வந்துடும். ஸோ 3 சைன் ஸ்கொயர் டி இன்டு சைன் டிக்கு மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் தான் இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் இது காஸ்டி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா 3a சைன் ஸ்கொயர் டி காஸ் டீன் ஆகிடும். நமக்கு தேவை dy பை dx. ஸோ dy பை dx இஸ் ஈக்குவல் டு dy பை dt தெரியும் நம்மளுக்கு இன்ட்டு dt பை dx பண்ணோன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு dy பை dx நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும். dy பை dt பார்த்திங்கன்னா இது 3a சைன் ஸ்கொயர் டி காஸ் டீன் இருக்கு. இது வந்து இன்டூவில் போட்டு பண்ணுறதை விட இது ரெசிப்ரோக்கலாக எழுதணும். அதாவது நம்மளுக்கு டிடி பை டிஎக்ஸ் தான் தேவை. இங்கே டிடி பை டிஎக்ஸ் தான் வேணும். அப்போ இதை ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ரெசிப்ரோக்கல்ன்றது பையில் பை மைனஸ் 3a காஸ் ஸ்கொயர் டி சைன் டி 3 கேன்சல் ஏஏ கேன்சல் ஒரு காஸ் டி கேன்சல் ஒரு சைன் டி கேன்சல். பார்த்தீங்கன்னா கடைசியாக மைனஸ் சைன் இருக்குது. சைன் டி பை காஸ் டீன் இருக்குது விச் இஸ் நத்திங் பட் மைனஸ் நம்ம டேன் டீன்னு எழுதிக்க முடியும். ஏன்னா சைன் பை காஸ் டேன் இல்லையா டி இருக்கிறதுனால டேன் டீன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.